Hey guys, welcome back to our channel. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம், டாடா ஸ்கை எப்படி யூஸ் பண்ணுறது, டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறது இந்த எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா அந்த ஆப் மூலமா என்னென்ன டாடா ஸ்கை பிஞ்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த டிவி மூலயமா எப்படி அது ஒர்க் ஆகுது, அது எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், நீங்கள் அந்த பிஞ்சி போட்டிருக்கீங்க, ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்தால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், ஸோ எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் அப்படிங்கிற டாப் அண்ட் எண்ட் வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஹெச்டிஎம்ஐ அப்படிங்கிற போர்ட்டில் தான் வந்துட்டு டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, ஹெச்டிஎம்ஐ போர்ட் மாதிரி ஒரு பின்னு தான் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிளக்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கனால முடிஞ்சது. ஸோ அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் மாதிரி ஒரு சில இது, அதுக்கப்புறம் ஒரு சில மூவிஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில நியூ மூவிஸ் எல்லாமே இருக்குது, அமேசான் பிரைம் இருக்குது, நெக்ஸ்ட் டிஸ்னி ப்ளஸ் ஆட்ஸ்டார், டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறது தான் இதோடைய இது. ஸோ இதற்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே காமிச்சிடும். நான் சொன்ன அந்த 9 ஆப்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு வியூவாக இருக்கும். ஸோ டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறது மூலமா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் போட வேண்டியது தனி பிரைம் மெம்பர்ஷிப். அதாவது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை பிஞ்சிக்கு நீங்கள் போடாமல் இதற்கு தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது மூலயமா அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இதற்கு தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி தான் அமேசான் பிரைம், அமேசான் பிரைமுக்கும் அதே மாதிரி நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்துட்டு டாடா ஸ்கை பிஞ்சிலே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். யூடியூப் அப்படிங்கிறது ப்ரீமியம்னு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, இத்தனை ஆப்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நியூ மூவிஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆப்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லி உள்ளதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சேனலில் லைவ் ஓடிட்டுருக்கு, எந்தெந்த ஆப்ஸில் லைவ் ஓடுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ மூவிஸ்லேருந்து ஓல்டு மூவிஸ் வரைக்கும் எல்லா மூவிஸுமே இருக்கும். ஸோ இதில் எது இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த சார்பட்டா அப்படிங்கிற மூவி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு யூஐ தான் கிடைக்கும். ஸோ இந்த யூஐயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதன் மூலயமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடைக்கல கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ச் ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கிளிக் பண்ணனே உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அந்த மூவி பிளே ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம அந்த மூவிலாம் ப்ளே பண்ணால் ரொம்பவே இதாகவும் இருக்கும். ஸோ டைமும் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்காக ஸோ நம்ம இப்போ வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் இருக்கும். ஸோ டிவி ஷோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இதில் இருக்கும். ஸோ இந்த டிவி ஷோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டிவி ஷோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இது வந்துட்டு தமிழ் நிறைய இருக்காது. ஸோ மற்றபடி மற்ற லாங்குவேஜஸில் இருக்கும், ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு சில இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னா இதில் இருக்க ஒரு சில ஆப்ஸும் இருக்கும். ஸோ இல்லாததும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ், எம்எக்ஸ் பிளேயர், நெக்ஸ்ட் டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார், ஜியோ சினிமா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனி, இந்த மாதிரி ஒரு சில இது நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சன் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ சன் நெக்ஸ்ட் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நான் சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் அப்படிங்கிறதும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சன் நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ சன் நெக்ஸ்டோடைய ஒரு ஓவர் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ அதோடைய இன்ட்ரோ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ சன் நெக்ஸ்ட்டில் ஒரு சில டிவி மூவிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோஸ் இருக்கும். ஸோ நிறையாவே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் 2020 சாலட் 2010 அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸஸ் இருக்கும். ஸோ டிவி ஷோஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவி ஷோஸ் எல்லாமே இருக்கும். சன் டிவியில் வரதாக இருக்கட்டும். ஸோ ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் வீடியோஸும் இருக்கும். சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமெடிஸ் இருக்கும். ஸோ காமெடிஸ் மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சன் நெக்ஸ்ட், ஸோ இது சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதும் இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோடைய செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் சன் நெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் சன் நெக்ஸ்ட் மூலியமாகவும் இது மூலியமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் சன் நெக்ஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் கேம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கேம்ஸ் அப்படிங்கிறதும் அந்தளவுக்கு விளையாட முடியாது. ஸோ விளையாட முடிஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படிங்கிறக்கும். ஸோ இந்த கேட்டகரிஸில் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு யூசிங் மேனர் ஸோ ஓரளவு நல்லாவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் மெயினான விஷயம். நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் நான் கனெக்ட் பண்ணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கணும். நெட்ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மோடம் வச்சிருந்தாலும் சரி இல்லை எது வச்சுருந்தாலும் சரி
நீங்கள் அது மூலிமா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேறு லெவலாக உங்களுக்கு வந்து நெட் கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு சில இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது, கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, டிவைசஸ் இருக்குது, அலெக்ஸா இருக்குது. மெயினாக இதில் வந்துட்டு அலெக்ஸா இருக்குங்க. ஸோ அலெக்ஸா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, என் கையில் ஒரு ரிமோட் இருக்குது, அந்த ரிமோட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணிட்டு அந்த ரிமோட் மூலமா பேசினாலே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எது ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ நார்மலாக அலெக்ஸா பண்ணுற விஷயத்தை எதுவும் பண்ணும். ஸோ இப்போ சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லணும் பார்த்தீங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிமோட், உங்களுக்கு வியூ அதிலேருந்து தெரில, ஸோ ஸ்க்ரீன் இருக்கிறதுனால வியூவால். ஸோ அந்த ரிமோட்டோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இவ்வளோ வித் அந்த இதுதான் இருக்கும். ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரணம் நீங்கள் மைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன். ஸோ மைக் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே அலெக்ஸா, ப்ளே சன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம சன் நெக்ஸ்ட்டை ப்ளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காட்டுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லலாம், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே அலெக்ஸா, ஓப்பன் சன் நெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா காமிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு, ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் இடத்துல காமிச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வேறு இதை ட்ரை பண்ணலாம், வேறு இதை ட்ரை பண்ணுறேன். ஓகே அலெக்ஸா, ஓப்பன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார். ஸோ இப்போ நம்ம அலெக்ஸாவுக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு வியூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நான் இந்த ரிமோட் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிமோட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் காட்டுறேன் வீடியோட எண்டில். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இஸ் ஓப்பன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வர எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகன் மூவிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோரிமான், இந்த மாதிரி வேற லெவலான ஒரு சில மூவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறது மூலமா மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் மாதிரி ஒரு சில மூவிஸ் இருக்கும். இது வந்துட்டு டாடா ஸ்கையோட இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கீழே இருக்கும். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதுதான் ஓரளவுக்கு இதுக்கான வியூஐ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான டவுட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, மேக்ஸிமம் நிறைய இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மூவி ஷோஸ் நான் ஓரளவுக்கு இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய வேலிடிட்டி பிளான்ஸ் எப்போ முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஸ் ஒரு சிலது காமிச்சாச்சு, அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ வேணா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா இதெல்லாம் சொல்லிவிட்டேன், அசசபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேப்டுங்கிற பாருங்க, இந்த ரிமோட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ரிமோட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி டாடா ஸ்கை பிஞ்சி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை நம்ம இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு யூஐக்கு தான் கொண்டு போவோம். நார்மலாக டாடா ஸ்கை ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஞ்சி அப்படிங்கிற வந்து காட்டும். ஸோ இதுதான் அதோடைய இன்ட்ரோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மூலயமா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் நிறைய இது இருக்கும். ஸோ என்னென்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிறையா சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மூவிஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டாடா ஸ்கை பிஞ்சில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார், வூட் செலக்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வூட் அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வாங்க நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ஆப்ஸு. நெக்ஸ்ட் சன் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு கொடி அப்படிங்கிற மூவி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் காட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறதுலாம் கவர் ஆயிடுது. ஜி ஃபை அப்படிங்கிறதும் இருக்குது பார்த்துக்கோங்க. ஜி ஃபை இருக்குது, ஜி ஃபை இருக்குது, ஜி ஃபை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப்ஸ் அப்படிங்கிறது டாடா ஸ்கை பிஞ்சி மூலமாக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாமா. அந்த ஆப் மூலமாக நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டு இதில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே போனீங்கன்னா இதற்கான ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார், சோனி லைவ், இந்த நைன் ஆப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ சன் நெக்ஸ்ட் ஹோம் அப்படிங்கிறதும் இதில் நான் போட்டிருக்கிறதுல சன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கனால நைன் ஆப்ஸ் மேபி வரலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சன் கூட நீங்கள் வந்துட்டு ப்ரைம் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சில ஆப்ஸும் இருக்குது. ஸோ டாடா ஸ்கை பிஞ்சி அப்படிங்கிறது வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணினாலே மேலே பார்த்தீங்கன்னா அது எந்த இது, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா மேலே வந்துட்டு எதில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு காட்டுறேன் வேறு இது. ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு ஹிந்தி காமெடி ஹாரர் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இது மூலமா நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். பிளாக் விடோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இங்கிலீஷ் ஆக்ஷன் அப்படிங்கிற மூவிஸ் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ட்ரோ கூட ஓடுது பாருங்கள், அதோடைய டீசர் மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த டாடா ஸ்கை பிஞ்சி எப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி இது இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ சரி சரி மறந்துட்டேன்ல, ரிமோட் காமிச்சிருந்தேன்.
ஓகே கைஸ், இதுதான் அந்த ரிமோட். இந்த ரிமோட் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் மேலே கூட அந்த கவர் கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அந்த கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ரிமோட் இப்படி தான் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்களா டாடா ஸ்கை பிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ரிவ்யூ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மியூட் பட்டன், நெக்ஸ்ட் பவர் அப் அண்ட் பவர் டவுன் அப்படிங்கிற ஒரு சில பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் அண்ட் பாஸ் பட்டன் அண்ட் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா ஹோம் வந்துக்கலாம். ஸோ சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரீ டாட் அப்படிங்கிறது மோர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன். பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க். ஸோ அந்த ஏரோ மார்க் தான் பேக் பட்டன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரவுண்டாக ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்படி கட்டுற மாதிரி தெரியுதுங்களா, நடுவில் ஒரு பட் இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளே பட்டனாக யூஸ் ஆகுது. ஸோ ஓகே அப்படிங்கிற பட்டன் இதை நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது அந்த கர்வ் அந்த இப்போ தெரியுது பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆயிருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக், நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைக். ஸோ இந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு ச கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வச்சு பேசுனீங்கன்னா வந்துட்டு அலெக்ஸா வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பட்டன். ஸோ பவர் ஆஃப் பட்டன். ஸோ இதுதான் அந்த ரிமோட். ஸோ இந்த ரிமோட்டில் யூசஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிவ்யூ, டாடா ஸ்கை பிஞ்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா ஸ்கை பிஞ்சு யூஸ் பண்ணலாம், உங்கள் கிட்ட ப்ராப்பரான நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டுமே. பிகாஸ் இவங்க நிறைய பேக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரே பேக்கெட் கொடுக்கறதுனால நமக்கு வந்துட்டு மணி அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.